மிஸ்டர் ஜிகேக்கு என்னாச்சு? உயிரோடு தான் இருக்காரா? ஏன் வீடியோலாம் வர்றதே இல்லை? ரெண்டு வாரம் ஆச்சு வீடியோ போட்டு. இதுக்கப்புறம் வீடியோ போடுவாரா போட மாட்டாரா? இப்படி உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கிறது எனக்கு தெரியுது. ஆனால் எனக்கு இருக்கிறதுலாம் ஒரே ஒரு கேள்வி தான் இப்போதைக்கு. இந்த பச்சை மிளகா உண்மையாகவே பச்சை கலர் தானா? வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. ரொம்ப நாள் கழித்து மீண்டும் உங்களை சந்தித்துள்ள மகிழ்ச்சி. இதுக்கப்புறம் இந்த மாதிரியான இடைவெளி கண்டிப்பாக வராதுன்னு என்னால் சொல்ல முடியாது. ஓகே, நம்ம விஷயத்துக்கு போவோம். முதல்ல ஒரு பொருளுடைய நிறம் அதற்கு எப்படி உண்டானதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, அந்த பொருளுடைய நிறம் அதுதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஒளி தான் வந்து எந்த ஒரு பொருளை நம்ம பார்க்கும்போதும் அதன் நிறத்தை பார்க்கும்போதும் அதோடைய ஒளி தான் முதல்ல முக்கியம். அந்த ஒளியை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஒளிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பூமிக்கு ஒரு ஒளியோட சோர்ஸ் வந்து ஒரு சூரியன்லேருந்து வருது. சூரியன்லேருந்து வந்த ஒளிக்கதிர்கள் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு ஒளியிலும் வந்து அதில் ஒளியோடைய அலைநீளங்கள் வேறுபடும் ஒவ்வொரு நிறத்துக்கேற்ற மாதிரி. வெப்ஜிஆர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதில் பார்த்திங்கன்னா வயலட், இண்டிகோ அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஏழு நிறங்கள் இருக்குது. ஒவ்வொரு நிறத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அலைநீளம், வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அலைநீளம் பார்த்திங்கன்னா 400 நேனோமீட்டர்லேருந்து 700 நேனோமீட்டர் வரைக்கும் வருது. அந்த வயலட் அப்படிங்கிறது 400 நேனோமீட்டர். அதில் கீழே கடைசியாக பார்த்திங்கன்னா ரெட்டு தான் கடைசி. அதில் பார்த்திங்கன்னா அதோடைய அலைநீளம் பார்த்திங்கன்னா 700 நேனோமீட்டர். இந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது இதுதான் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய நிறங்கள். நமக்கு தெரிந்து இந்த ஏழு நிறங்கள் இதோடைய காம்பினேஷன்ஸில் பார்த்திங்கன்னா அந்த ஆர்ஜிபி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெட் கிரீன் ப்ளூவோடைய காம்பினேஷன்ஸில் தான் இன்னும் நிறைய வண்ணங்கள் இருக்குது. அப்போ நமக்கு பூமிக்கு ஒரு ஒளி வருது. சூரியன்லேருந்து வர்ற ஒளிகளில் பார்த்திங்கன்னா ஏழு நிறங்கள், இந்த மெயினான ஏழு நிறங்கள் கலவை இருக்குது. அது வந்து ஒரு பொருள் மேலே படும்பொழுது தான் நாம் ஒரு பொருளை பார்க்க முடியுது. ஒளி ஒரு சோர்ஸே இல்லைனா நம்மளால் எந்த பொருளையும் பார்க்க முடியாது. ஒரு ஒளி படும்போது அந்த சோர்ஸில் நம்ம பார்க்குறோம். இந்த ஒளிங்கிற கான்செப்ட், அதுக்குள்ளே ஏழு இந்த மாதிரியான மெயினான நிறங்கள், அதோடைய அலை நீளங்களை பொறுத்து ஒவ்வொன்றும் வேறுபடுது நிறங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஆகும்பொழுது வானத்தோடைய நிறம் ஏன் மாறி இருக்குது? பகலில் பார்த்திங்கன்னா நடு மதியானத்தில் வந்து அதோடைய வானத்தோடைய நிறம் மாறி இருக்குது, நீளமாக இருக்குது. சாயங்காலம் பார்த்திங்கன்னா சிகப்பாகுது. இதுக்கெல்லாம் காலம் என்ன, அந்த காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளி வந்து நம்ம பூமிக்கு மேலே இருக்கிற லேயர்லையும் அது வந்து ட்ராவல் ஆகிற வேவ்லென்த்தும் பார்த்திங்கன்னா மாறுறதால தான் நமக்கு ஒவ்வொரு நிறங்கள் தெரியுது அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே ரெயின்போ எப்படி உருவாகுதுன்னு ஜூனியர் ஜிகேல நம்ம கேட்கும் பொழுதும் வந்து நம்ம ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தோம். ப்ரிசம் அப்படிங்கிறதோ இல்லை வந்து ஒரு கிறிஸ்டல் மேலேயோ வந்து அந்த வெள்ளை ஒளி படும்பொழுது அதன் அதில் உள்ள இருக்கிற ஏழு வண்ணங்களையும் நம்ம பார்க்க முடியும். அப்படி தான் நம்ம அதை வந்து பிரித்து பார்க்க முடியும். இது வந்து ஒரு ஒளியை பற்றி. ரெண்டாவது கண்கள். நம்ம கண் வந்து எப்படி இந்த ஒளியை பார்க்குது அப்படிங்கிறது, இப்போ லைட் சோர்ஸ் பற்றி சொன்ன ஒளி எப்படி வருதுன்னு, அடுத்து நம்ம கண்கள் வந்து அதை எப்படி பார்க்குது ஒரு பொருளை அப்படின்னு பார்க்கலாம். நம்ம கண்ணில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ரெசப்டார் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ரெசப்டார் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம எப்படி ஒரு பொருளை உள்வாங்குகிறோம் அப்படிங்கிறது தான். அதில் இரண்டு வகை சொல்லலாம், கோன்ஸ் அண்ட் ராட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் கூம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இந்த கோன் அப்படிங்கிறது கலரான பொருட்கள், நம்ம நிறங்களை பிரித்தறியும் தன்மை அந்த கோன்ஸு கொண்டு. அதுக்கு வந்து வெளிச்சம் தேவை. வெளிச்சம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த கோன் ரெசப்டார் வந்து ஒர்க் ஆகும். ராட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கு பார்த்திங்கன்னா நிறங்கள் தேவைப்படாது. அது வந்து கருப்பு, வெள்ளை, கிரே, பிளாக், ஒயிட் அண்ட் கிரே, இதுதான் வந்து அதிகமாக அது வந்து ரிசீவ் பண்ணும். அப்போ அதனால தான் இருட்டில் நம்ம பார்க்கும்பொழுது வந்து இந்த கோன் ரெசப்டார் ஒர்க் ஆகாது. ஆனால் இந்த ராட் ஒர்க் ஆகிறதால தான் இருட்டில் நம்ம பொருளை பார்க்கும்போது நமக்கு பிளாக், ஒயிட் அண்ட் கிரேல அதிகமாக தெரியும், கலர் தெரியாது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட கண் மெக்கானிசம் வந்து எப்படி நிறங்களை உள் வாங்குது அப்படிங்கிறதுக்கான ரொம்ப பேசிக்கான ஒரு ஐடியா. இப்போ ஒரு ஒளியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், கண்ணை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு பொருள் ஏன் அதனுடைய நிறத்தில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவுக்கு முக்கிய இன்ஸ்பிரேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ் சிவா அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்தாளர் தான். அவரை நான் ரொம்ப வருடங்களாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அறிவியலில் வந்து எளிமையான மக்களுக்கு, இப்போ எப்படி நான் வந்து அறிவியலை எளிமையாக சொல்கிறேன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கு இன்னும் பாமர மக்களுக்கு எல்லாத்தையும் அறிவியலை வந்து ரொம்ப எளிமையாக எழுதக்கூடிய ஒரு நபர் வந்து ராஜ் சிவா அவர்கள். ஸோ அவர்கள் எழுதின ஃபேஸ்புக்கில் எழுதின ஒரு ஆர்டிக்கல் தான் எனக்கு இந்த வீடியோ பண்ண இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஸோ அவர் சொன்ன உதாரணங்களோடையே நான் வந்து இதை கண்டினியூ பண்ணுறேன். ஒளி, லைட் சோர்ஸ், ஓகே. நம்ம கண் பார்வை, ஓகே. மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் ஒளியோடு செய்யக்கூடிய வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூன்று விஷயங்களும் முக்கியமாக சொல்லலாம். ஒன்று டிரான்ஸ்மிஷன், டிரான்ஸ்மிட்டட்னு சொல்லலாம், அதாவது பரவ விடுதல், இல்லை வந்து அது வந்து ஊடுருவுதல் அப்படின்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அப்சர்ப்ஷன், உள்வாங்குதல் அப்படின்னு சொல்லலாம். மூன்றாவது பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ஷன், அதை வந்து பிரதிபலித்தல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது ஊடுருவல் அப்படிங்கிறதால, இப்போ உதாரணத்துக்கு இந்த பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுக்குள்ளே வந்து ஒளி ஊடுருவி வெளில போக முடியாது, அதனால் அந்த டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறத நிப்பாட்டிடலாம். ரெண்டாவது அப்சர்ப்ஷன், அப்சர்ப்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்வாங்குதல். இது வெள்ளை ஒளியிலேருந்து, சூரியன்லேருந்து படுற ஒரு வெள்ளை ஒளி இது மேலே பட்ட உடனே அதில் எந்த ஒளி இது உள்வாங்குது,
அடுத்து ரிஃப்ளெக்ஷன், எதை வந்து இது பிரதிபலிக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இதோடைய நிறம் அமைது அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த செலக்டிவ் அப்சர்வேஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஷனை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதாரணம், ராஜ்சிவா அவர் சொன்ன உதாரணமே பார்க்கலாம். உங்கள்கிட்ட ஒருத்தர் வராரு, ஒரு 1000 ரூபா பணம் கொடுக்குறாரு, 800 ரூபா நீங்கள் வச்சுக்கிட்டு மீதி 200 ரூபா அவர் கொடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த 800 ரூபாங்கிறது உங்கள் பணம், 200 ரூபாங்கிறது அவர் திரும்பி வாங்கிட்டு போயிட்டார். இப்போ உங்கள்கிட்ட இருக்கிறது 800 ரூபா, வெளியில் போனது 200 ரூபா. உங்கள் பணம் எது அப்படின்னு கேட்டால் நீங்கள் 800 ரூபான்னு சொல்வீங்களா இல்லை 200 ரூபான்னு சொல்வீங்களா அப்படின்னு அவர் கேட்டிருப்பார். அப்போ என்னென்னா, நீங்கள் எதை வச்சுருக்கீங்களோ அதுதான் உங்கள் பணம், உங்களை விட்டு வெளியில் போனது வந்து உங்கள் பணம் கிடையாது. அதுபோல தான் ஒரு பச்சை மிளகாயில் அது ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் வந்து பச்சை நிறம். அப்போ அதை தான் நம்ம கண் பார்க்குது. அப்போ அதுக்கிட்ட அந்த பச்சை நிறம் இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ நீங்கள் பச்சை நிறத்தில் ஒரு பச்சை மிளகாயை பார்க்குறீங்கன்னா அது மேலே வெள்ளை ஒளி படும்பொழுது 7 வண்ணங்கள், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 7 வேவ்லென்த்துன்னு சொல்லக்கூடிய அலைநீளத்தில் வந்து படும்பொழுது மற்ற 6 அலைநீளங்கள் அது கூட ஒத்துப்போய் அதை உள்வாங்கிக்குது. ஆனால் 7வதாக பச்சை நிறம் மட்டும் அது கூட வந்து அதால் உள்வாங்க முடியல, அதனால் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அந்த பச்சை நிறத்தை தான் நாம் பார்க்குறோம், அதனால் இதோடைய நிறம் பச்சையாக தெரியுது. ஸோ அப்போ அதிலிருந்து வெளியேறப்பட்ட ஒரு நிறத்தை தான் அதோடைய நிறம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ பச்சை நிறம் உண்மையாகவே அதோடைய பச்சை நிறமா அப்படிங்கிறது கேள்வி. இதை நான் வந்து கொஞ்சம் புரிய வைக்க விரும்புகிறேன். எப்படின்னா, ஒரு பொருளை வந்து அது எப்படி அது ஒன்றாகுது, இது எதனால் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இதை நினச்சா வந்து ஒரு ரெட் கலர் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி வந்து ஒரு ஆரஞ்சு கலர் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க, ஏன் பச்சை கலர் ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வியாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வெப்ஜிஆரில் அலை நீளங்களை பொறுத்து ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அலை நீளம் இருக்கும், அதோடைய அதிர்வு இருக்கும். அப்போ என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் அதாவது வெள்ளை ஒளியிலிருந்து வரக்கூடிய ரெட் கலர் வந்து இதோடைய அலைநீளத்தோடு ஒத்து போயிடும். அதோடைய அதாவது அலைநீளங்கிறது உங்களுக்கு தெரியும், வேவ்ஸ் மாதிரி போகும். அந்த பொருளுக்கும் உண்டான வேவ், ஒரு அதோடைய மாலிகூல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு வேவ் லென்த்து பார்த்திங்கன்னா நிறத்தோடைய மேட்ச் ஆகிறதால அது ரெண்டும் ஒத்து போயிட்டு அப்சர்வ் ஆகிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா நீலக்கலர் வரும், அந்த நீலக்கலருடைய வேவ் லென்த்தும் இது இந்த பொருளுக்குள்ளே இருக்கிற வேவ் லென்த்தும் ஓரளவு மேட்ச் ஆகிறதால ஒத்து போயிடும். அதுக்குள்ளே என்ன பார்ட்டிகல்ஸ், அது என்ன ஆப்ஜெக்ட், அந்த என்ன மாலிகூல்ஸ் வேணால் இருக்கலாம். ஸோ அதுபோல் 6 நிறங்களுடைய மாலிகூல் அதோடைய வேவ் லென்த் வந்து ஒத்து போகுது அப்படிங்கிறதால நல்லா உங்களுக்கு தெரியும். ரெண்டு வைப்ரேஷன், ரெண்டு நீங்கள் நாட்டை வச்சு ரெண்டு வேவ் லென்த்தை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா ரெண்டும் ஒத்து போயிடுச்சுன்னா அந்த இடத்துல அதிர்வே இருக்காது. ஸோ அதுபோல் அதெல்லாம் சைலண்ட்டாக அப்சர்வ் ஆகிக்குது. ஆனால் சில வேவ் லென்த் மட்டும் ஒத்து போகாது. அதுபோல் இது பச்சை மிளகாயில் பச்சை நிறம் மட்டும் 7 வண்ணங்கள், 6 நிறங்கள், 6 வேவ்லென்த் ஒத்து போனதால் அதை அப்சர்வ் பண்ணிக்கிச்சு உள்ளே. ஆனால் பச்சை நிறம் அப்படின்ற அந்த பச்சையோட வேவ் லென்த் மட்டும் இதுக்கு செட் ஆகாதால் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி விடுது. அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் நம்ம கண் பார்க்குது, அதோடைய நிறமாக எடுத்துக்குது. அப்போ அந்த பச்சை நிறம்ங்கிறது இந்த பொருளை சேர்ந்தது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த பச்சை மிளகாய் அப்படிங்கிறது ஒரு உதாரணம் தான். இது போல் நீங்கள் ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கலாம், ஒரு தக்காளி எடுத்துக்கலாம், ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். அது ஏன் வாழைப்பழம் மஞ்சள் நிறமாக இருக்குது, ஏன் வந்து ஒரு ஆப்பிள் சிகப்பாக இருக்குதுன்னு எந்த ஒரு பொருள் எடுத்து அதோடைய நிறங்கள் பார்த்தாலும் அது வெள்ளையிலிருந்து வந்த மற்ற அதிர்வன் உள்ள ஒரு ஃப்ரீக்குவன்சி கொண்ட மற்ற கலரை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஃப்ரீக்குவன்சிக்கு செட் ஆகாத கலரை வெளியில் விடுறதால தான் அந்த கலரை நம்ம பார்க்குறோம், அது நமக்கு அந்த கலராக தெரியுது அப்படிங்கிறது தான் அது. அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் அதோடைய மாலிகூலுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய வைப்ரேஷன்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ ரெட் கலர் அண்ட் ப்ளூ கலர் இந்த மாதிரி ஒரு டிஷர்ட் இருக்குன்னா இதில் போடப்பட்ட அந்த டை இருக்கு இல்லையா, அந்த டை அப்படிங்கிற கெமிக்கலில் இருக்கிற மாலிகூல் பார்த்திங்கன்னா இந்த சிகப்பு நிகரத்தை வந்து வெளியேற்றுவதற்கான அந்த மாதிரியான ஒரு மாலிகூல் தான் அந்த டையில் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் நம்மளால் சிகப்பை பார்க்க முடியுது வெளியில். இப்படி தான் வந்து நிறங்கள் வந்து நம்ம பார்ப்பதும் கெமிஸ்ட்ரி கூடையும் ஃபிசிக்ஸ் கூடையும் இந்த சயின்ஸ் இப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன பேசிக் ஐடியா தான் இது. இன்னும் நிறைய கேள்விகள் இதிலிருந்து இருக்குது. அப்போ இந்த சூரிய ஒளி நம்ம பூமியிலேருந்து பட்டு இதனால தான் நம்ம நிறங்களை பார்க்குறோம். இப்போ இந்த சூரிய ஒளியே இல்லை, நம்ம உலகமே ஒரு டார்க்கில் தான் இருக்குன்னா அப்போ இயற்கையாகவே பொருட்களுக்கு நிறம் இருக்குமா இருக்காதா? இப்படி பல கேள்விகள் நிறைய விரிந்திருக்கு. இதை பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஸோ நீங்களும் இதை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணுங்கள். உங்களுக்கு தோன்ற சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை தெரிஞ்சவங்க கீழே வந்து அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். இப்படி இந்த கேள்வியின் மூலமாக புது விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வம், அதுக்கான விவாதங்கள் தொடரட்டும். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேயுடன். நன்றி.